வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு முக்கிய செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் அதிரடி திருப்புமாக அமைச்சரவை மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக கடந்த சில வாரங்களாகவே தகவல்கள் பரவி வந்த சூழலில் அதனை உறுதி செய்யும் வகையில் வெளியாகியுள்ளது ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. அதன்படி 3 நபர்களின் அமைச்சர் பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளன. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், சுற்றுலாத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். 6 அமைச்சர்களின் துறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான ராஜகண்ணப்பனுக்கு பால்வளத்துறை வழங்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு கூடுதலாக சுற்றுச்சூழல் துறை வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடி வனத்துறைக்கும், மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கும், மதிவேந்தன் ஆதி திராவிடர் நலத்துறைக்கும், கயல்விழி செல்வராஜ் மனிதவள மேலாண்மை துறைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இளைஞர் நலத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சித்துறை உதயநிதிக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில் இடம்பெறும் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்துறையும், கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறையும், ஆவடி சாமு நாசருக்கு சிறுபான்மை நலத்துறையும், சேலம் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட கே ராமச்சந்திரன் அரசு தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் இன்று மாலை 3:30 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் பதவியேற்கின்றனர். துணை முதலமைச்சர் என்பது பதவியல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் ஏற்றத்துக்காக பணியாற்றுவேன் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு மற்றும் அமைச்சர்களுடன் நேரில் சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்புக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், துணை முதலமைச்சர் என்பது பதவியல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் ஏற்றத்துக்காக பெரியார், அண்ணா, கருணாநிதி வகுத்து வந்த பாதையில் முதலமைச்சரின் வழிகாட்டலில் சக அமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானதை தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மன்னார்குடி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் திமுகவினர் உற்சாகமடைந்தனர். விருதுநகரில் மரமும் மரபும் என்ற தலைப்பில் 3வது புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். தனியார் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் அக்டோபர் 7 வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் 100 மேற்பட்ட புத்தக அரங்குகள் உள்ளன. மாணவர்களுக்கு 20% தள்ளுபடி விலையில் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, விருதுநகர் மாவட்டத்தில் தொன்மையை மரபை உலகுக்கு எடுத்து காட்டக்கூடிய வகையில் புத்தக திருவிழா அமைந்திருப்பதாக கூறினார். செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்ற பின் நீதிமன்றத்தின் நிபந்தனைகளை முறையாக பின்பற்றுவாரா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாமல் போய்விட்டதாகவும் கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள், அப்படிப்பட்ட மக்கள் இப்படி ஊழல் செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்தவர்களுக்கு இன்றைக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தால் அவர்கள் தேர்தல் நேரத்தில் என்ன செய்ய வேணுமோ அதை செய்வார்கள். அந்த கட்சியில் எவ்வளவு சீனியர் இருக்கிறாங்க, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக எவ்வளவு போராடியவர்கள் இருக்கிறார்கள், உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தியாக பட்டமே கிடையாது. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவருக்கு தான் தியாகப்பட்டம். ஏன்னா அவர் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அதிகமாக கவனிச்சிருப்பார் போல் இருக்குது மேல்மட்டத்தை. அதனால தான் அவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்புலாம் இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்றாங்க. உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர் ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர்ந்தார். அந்த ஜாமீன் இதில் 7 நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அவர் வெளிவந்திருக்கிறார்.
இன்னொன்னு என்னன்னா, இந்த ஏழு நிபந்தனையும் யார் கவனிக்க வேணும்னா தமிழ்நாடு காவல்துறை தான். அந்த தமிழ்நாடு காவல்துறை வைக்கின்ற பொறுப்பு யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்குது. அவரே தியாகம் படைச்சவருங்கிறார், அவரே வருக வருங்கிறார். அப்படி இந்த ஏழு நிபந்தனைகளை திரு பாலாஜி அவர்கள் மீறுகின்ற பொழுது நடவடிக்கை எடுப்பாங்களா? தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான புகாரில் நிர்மலா சீதாராமன், ஜே பி நட்டா ஆகியோர் மீது பெங்களூருவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோரும் மேலும் சிலரும் தேர்தல் பத்திர நடைமுறை மூலம் நிதி திரட்டுவதற்காக பல்வேறு தரப்பினரிடமிருந்து கட்டாய வசூலில் ஈடுபட்டதாகவும், இதற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடந்த ஏப்ரல் மாதம் பெங்களூரு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிய காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 10 தள்ளி வைத்தது. நீதிமன்றத்தின் உத்தரவின்படி பெங்களூரு திலக் நகர் காவல் நிலையத்தில் நிர்மலா சீதாராமன், ஜே பி நட்டா ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நிர்மலா சீதாராமன் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். ஓசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பற்றிய பயங்கர தீ 12 மணி நேரத்திற்கு பிறகு கட்டுக்குள் வந்தது. தீ விபத்தில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகமங்கலம் பகுதியில் 500 ஏக்கர் பரப்பளவில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. செல்போன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் இந்த தொழிற்சாலையில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் 20,000 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த சூழலில் ஆலையின் முக்கிய யூனிட்டில் சனிக்கிழமை அதிகாலையில் தீ பற்றி அது மளமளவென பரவியது. தொழிற்சாலையில் உள்ள தீயணைப்பு வாகனத்துடன் பெங்களூரு, ஓசூர், ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டையிலிருந்தும் 10 மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 12 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. கொடைக்கானலில் தனியார் விடுதியில் உள்ள மசாஜ் சென்டரில் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய 4 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த சென்னை ராணிப்பேட்டை பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் 4 பேர் அண்ணா சாலையில் இயங்கி வரும் விடுதிக்கு சென்றுள்ளனர். அப்போது தாங்கள் சொல்வது போல் பெண்கள் நடந்து கொள்ளவில்லை என கூறி இவர்கள் தகராறு செய்துள்ளனர். சொல்வதை செய்யவில்லை என்றால் காவல்துறையிடம் கூறப்போவதாக மிரட்டிய இவர்கள் மசாஜ் பணியில் ஈடுபடும் பெண்களை வீடியோ எடுத்தும் அவர்களை விடுதியில் இருந்து வெளியேறச் சொல்லியும் ஓடவிட்டுள்ளனர். மசாஜ் சென்டரை நடத்தும் சதீஷ் காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை போரூர் அருகே ஆட்டோவை வீலிங் செய்து சாகசத்தில் ஈடுபட்ட விவகாரத்தில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐயப்பன்தாங்கல் பகுதியில் சாலையின் நடுவே சிலர் ஆபத்தான முறையில் ஆட்டோ சாகசம் செய்து வாகன ஓட்டிகளை அச்சமூட்டியது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் வெளியானது. இதனையடுத்து பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஆட்டோவில் சாகசம் செய்தது அருகிலுள்ள பெரிய பனிச்சேரி பகுதியைச் சேர்ந்த வேலு என தெரிய வந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். சென்னை புறவழி சாலையில் நடக்கும் ஆட்டோ பந்தயங்களில் வேலு கலந்து கொள்வார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சாகசத்திற்கு பயன்படுத்திய ஆட்டோவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். சென்னை மெரினாவில் அக்டோபர் 6 விமானப்படை சாகசம் நடைபெறுவதை ஒட்டி முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அக்டோபர் 8 92வது இந்திய விமானப்படை தினம் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதனையொட்டி அக்டோபர் 6 காலை 11 மணியளவில் சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதற்காக கலங்கரை விளக்கு முதல் கண்ணகி சிலை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு விமானப்படை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. விவேகானந்தர் மண்டபம் அருகே பொதுமக்கள் விருந்தினர் பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கின்றன. பொதுமக்கள் இலவசமாக அனுமதிக்கப்படும் நிலையில் 15 லட்சம் நபர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற்றது. பல்வேறு வகையான போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஒத்திகையில் ஈடுபடுத்தப்பட்டன. சென்னை மயிலாப்பூரில் வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்ததில் 5 நபர்கள் காயமடைந்தனர்.
விமான சாகச ஒத்திகையால் ஏற்பட்ட அதிர்வால் பால்கனி இடிந்து விழுந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மயிலாப்பூர் மீனமாபுரம் பகுதியில் வசிக்கும் வெண்ணிலா என்பவர் வீட்டின் பால்கனியில் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் 4 பேருடன் நின்று விமான ஒத்திகையை பார்த்ததாக கூறப்படுகிறது. அப்போது விமானங்கள் 3 முறை அந்த பகுதியில் சுற்றி வந்ததை சிறுவர்கள் உற்சாகமாக பார்த்துக் கொண்டிருந்தபோது பால்கனி திடீரென இடிந்து விழுந்ததாக தெரிகிறது. இதில் 4 சிறுவர்கள் உட்பட 5 நபர்களும் காயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் அனைவரும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விமான ஒத்திகையின் போது ஏற்பட்ட அதிர்வால் பால்கனி இடிந்து விழுந்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதுதான் உண்மையான காரணமா அல்லது பழமையான கட்டடம் என்பதால் விபத்து ஏற்பட்டதா என விசாரணை நடத்தப்படுகிறது. சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் உட்பட இருவரை மீட்பதற்கான டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த விண்கலத்தில் நாசாவைச் சேர்ந்த விண்வெளி வீரர் நிக் ஹாகே மற்றும் ரஷ்ய வீரர் அலெக்சாண்டர் கோர்மனவ் ஆகியோர் பயணிக்கின்றனர். இவர்கள் 5 மாதங்கள் ஆராய்ச்சி பணிக்காக விண்வெளியில் தங்கியிருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் பில்மோர் ஆகியோரை பூமிக்கு அழைத்து வர இருக்கின்றனர். புளோரிடாவிலிருந்து கடந்த 26ஆம் தேதி டிராகன் விண்கலம் ஏவப்பட இருந்தது. ஆனால் புளோரிடாவில் ஏற்பட்ட ஹெலினே புயல் பாதிப்பால் இந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் பில்மோர் ஆகியோர் கடந்த ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். அங்கிருந்து ஆய்வு நடத்திவிட்டு ஜூன் 14ஆம் தேதி பூமிக்கு திரும்பவிருந்த நிலையில் அவர்கள் பயணித்த ஸ்டார் லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக இருவரும் அங்கேயே இருக்கும் சூழல் ஏற்பட்டு 3 மாதங்களுக்கு மேலாக அவர்கள் விண்வெளியில் தங்கியிருக்கின்றனர். லப்பர் பந்து படத்தை பாராட்டி முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழில் பதிவிட்டுள்ளார். அதில் தன்னுடைய அடுத்த தமிழ் படத்தை இயக்கும் குழு லப்பர் பந்து என்று ஒரு படம் வந்திருக்கிறது, அதை பாருங்கள் என கூறியதாகவும் கிரிக்கெட்டின் மேல் வைத்த காதல் ஜெயிச்சிருச்சு மாறா எனவும் பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே படத்தை பார்த்த இந்திய கிரிக்கெட் வீரர்களான வருண் சக்கரவர்த்தி, அஸ்வின் ஆகியோர் படக்குழுவினரை பாராட்டினர். தமிழரசன் பச்சமுத்து இயக்கியுள்ள இந்த படத்தில் அட்டக்கத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். கிராமத்து கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து உருவான இந்த படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் கார் உற்பத்தி தொழிற்சாலைக்கு 9,000 கோடி ரூபாயில் அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் உள்ளூர் மக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பில் 470 ஏக்கர் பரப்பளவில் 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் கார் உற்பத்தி தொழிற்சாலை அமைய உள்ளது. இந்த பணிகளுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் டாடா நிறுவன தலைவர் சந்திரசேகரன் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். போதிய வேலை வாய்ப்பு இல்லாததால் சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்களை நாடிச் செல்வதாகவும் தங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் உள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், அதனால பொருளாதாரம் நம்மளுக்கு கொஞ்சம் மேலும் மேலும் உயரும். ஏன்னா படித்தவங்க கீழ்த்தர உண்டு மேல்தர அந்த அளவுக்கு இல்லாமல் எல்லாம் சராசரியாக இருப்பதற்கு மேலே இருக்கும். இங்கேருந்தனா இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் அதுமாரி தான் தாண்டி போகிறதற்கு ரொம்ப சிரமம் இருக்குது எங்களுக்கு தங்கி செய்கிறதுக்கெல்லாம். இங்கே வந்ததுனால எங்களுக்கு சரௌண்டிங் உள்ளூர்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது எங்களுக்கு. இல்லை படித்த இளைஞருக்கு எல்லாமே வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போய் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை, நம்ம லோக்கல்லே வேலை கிடைச்சிக்கலாம். உள்ளூர்காருக்கு மெயினாக முக்கியத்துவம் தரணும், அதுக்கப்புறமா தான் வெளியூர் ஆளுக்கு, அப்புறம் வட மாநிலத்தவருக்கு. அப்புறம் குஜராத் மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த தமிழகத்தைச் சேர்ந்த பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் அவர்களை சொந்த ஊர் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குஜராத் பாவ்நகருக்கு புனித யாத்திரை சென்று திரும்பும்போது கடந்த வியாழக்கிழமை மலேஸ்ரீ நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 26 பேர் சென்ற பேருந்து சிக்கியது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒரு ட்ரக் மூலம் அருகே சென்று பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து பயணிகளை மீட்டனர். ட்ரக்கும் வெள்ளத்தில் சிறிது நேரம் சிக்கிக் கொண்டது. பின்னர் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டு தமிழ்நாடு அழைத்து வர முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். அயலக தமிழர் நலத்துறை அதிகாரிகள் குஜராத் நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து பாதிக்கப்பட்ட தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுத்தனர். மீட்கப்பட்ட தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, தங்குமிடம், உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு பாவு நகரில் தங்க வைக்கப்பட்டனர். மீட்கப்பட்ட 26 தமிழர்களும் ரயில் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரும் செவ்வாய்க்கிழமை காலை வந்தடைகின்றனர். சென்னை வந்தடையும் 26 தமிழர்களுக்கும் அயலக தமிழர் நலத்துறை சார்பில் வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவர் என அயலக தமிழர் நலத்துறை ஆணையரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரியில் திற்பரப்பு, குலசேகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மழைநீர் வடிகால் ஓடைகள் இல்லாததால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். நெல்லை மாநகரில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கும் அதிகமாக வெப்பம் பதிவான நிலையில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, பழையப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் அதிகரிக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். வேலூர்கோட்டை மைதானத்தில் வேலூர் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா கிராமிய நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது. கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் சென்னையில் பொங்கல் விழாவினையொட்டி சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா முதலமைச்சரால் தொடக்கி வைக்கப்பட்டது. இவ்விழா அனைத்து தரப்பு மக்களின் வரவேற்பினை பெற்றதால் சென்னை மற்றும் 8 முக்கிய நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வேலூர் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெறுகிறது. முதல் நாளான நேற்று கிராமிய கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. காவடியாட்டம், புறவையாட்டம், புலியாட்டம், கைச்சிலம்பாட்டம், தப்பாட்டம், கோலாட்டம், தெருக்கூத்து, கொக்கலிக்கட்டை ஆட்டம் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 3 கார்கள் மோதிய விபத்தில் பெண்கள் உள்ளிட்ட 5 நபர்கள் படுகாயமுற்றனர். மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் மேலூர் அருகே மலம்பட்டி என்ற பகுதியில் மதுரையை நோக்கிச் சென்ற 2 கார்கள் எதிர்பாராத விதமாக மோதியுள்ளன. மோதிய வேகத்தில் இந்த கார்கள் எதிர் திசையில் வந்த மற்றொரு கார் மீது மோதியுள்ளன. இந்த விபத்தில் எதிர் திசையில் வந்த விபத்தில் சிக்கிய கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. நொடி நேரத்தில் நேரிட்ட இந்த விபத்தில் பெண்கள் உள்ளிட்ட 5 நபர்கள் படுகாயமுற்றனர். விபத்தில் சிக்கியவர்களை அந்த வழியே வந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பினர். திரைப்படத்தில் வரும் காட்சி போல நொடி நேரத்தில் நிகழ்ந்துவிட்ட பதபதைக்க வைக்கும் இந்த விபத்து குறித்து மேலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திமுக கூட்டணிக்குள் மோதலை ஏற்படுத்தலாம் என நினைப்பவர்களின் கனவு பலிக்காது என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக பவளவிழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணி கொள்கையால் உருவானது என தெரிவித்துள்ளார். சில கட்சிகளை உருவாக்கக்கூடிய கூட்டணிகள் தேர்தல் நேரத்தில் உருவாகி தேர்தல் முடிந்தது கலைஞரும். ஆனா நம்ம கூட்டணி அப்படி அல்ல. நாம ஒற்றுமையாக இருக்கிற பார்த்து கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்து கொள்கை எதிரிகளுக்கு பொறாமையாக இருக்கு. இவங்களுக்குள்ள மோதல் வராதான், பகையை வளர்க்க முடியாதான்னு வேதனையில் பொய்களை பரப்பி அற்புதமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கனவு எப்போதும் படிக்காது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வெற்றி கணக்கில் நாம் அணி ஐக்கியமாயிடுறேன். பாசிசமும் மதவாதமும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஐக்கியமாக இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. திமுகவின் பவள விழா கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் உரையாற்றினர். சனாதன சக்திகளுக்கு எதிராக தீக்க திமுக என்ற இரட்டை குழல் துப்பாக்கியுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றென்றும் கரம் கோர்த்திருக்கும் என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் சூளுரைத்துள்ளார். திராவிடர் கழகம் முதல் குழல், திராவிட முன்னேற்றக் கழகம் 2வது குழல் என்றால்,
விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூன்றாவது குழல் என்கிற ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய தமிழர் தலைவரும் அமர்ந்திருக்கிற இந்த மேடையில், திராவிட அரசியலின், சமூக நீதி அரசியலின் மூன்றாவது குழலாக உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம். தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டான பங்கையும் மரியாதையையும் வேற்று சக்திகள் கெடுக்க முனைந்தால் தடுக்க பாய்ந்து வரும் தமிழரின் கேடயம் என திமுகவிற்கு கமல்ஹாசன் புகழாரம் சூட்டியுள்ளார். தனது நண்பர் மு க ஸ்டாலின் கைகளில் திமுக மென்மேலும் மெருகு கூடி இந்திய நாடெங்கும் திராவிட சிந்தனைகள் பொழிவதாகவும் அவர் உற்சாகம் தெரிவித்துள்ளார். பிறப்பினால் அனைவரும் சமம் எனும் சமூக நீதி சித்தாந்தத்தை தலையில் கீழமாக சூடி தான் தேர்ந்து கொண்ட செயல்களில் சற்றும் தொய்வுறாமல் திமுக நிமிர்ந்து நடைபோட்டு வருவதாகவும், அதன் பவள விழா கால பணிகளில் கூடி செயல்பட வேண்டியது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டோரின் கடமை எனவும் அவர் குறிப்பிட்டு பேசியுள்ளார். தவிர்க்கவே இயலாத காரணங்களால் நேரில் பங்கேற்க முடியாதது எனக்கு மன வருத்தம் எனவும் கமல்ஹாசன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் 18 வயது நிரம்பியவர்கள் அதிகமானோர் வாக்களிக்கவில்லை என்றும், விஜய்க்குதான் முதல் வாக்கை அளிப்பேன் என்று வாக்களிக்காமல் இருந்ததாகவும் தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசியுள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில், அதற்கான ஆலோசனைக் கூட்டம் போரூர் அடுத்த கொள்ளப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தங்களது இலக்கு 2026 என்றும், 2026 எப்போது வரும் என்று இளம் வாக்காளர்கள் காத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நீங்க இந்த கடைசி தேர்தல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தல 18 வயசு ஆனவங்க நிறைய பேர் வந்து போய் ஓட்டு போடலங்க. ஏன்னு கேட்டா என் தலைவர் தலைமை என்னுடைய ஒரு விரல் புரட்சி, அந்த ஒரு விரல் புரட்சி என்பது அந்த விரல் அந்த இடத்துல அப்பதான் நான் வெற்றி சொல்லக்கூடிய தோழர்கள் சகோதரர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாரும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாடு. அதுக்கு அடுத்தபடியாக 26 எப்போது வரும் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அது நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதை நம் தளபதிக்காக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்பும் பணி கனமழை காரணமாக தடைபட்டுள்ளது. பந்தலூர் அருகே உள்ள சேரம்பாடியைச் சேர்ந்த முகமது என்பவர் கடந்த 26ஆம் தேதி காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார். இதனால் ஆவேசமுற்ற மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில், காட்டு யானைகளை அடர்ந்த வனத்திற்குள்ளே திருப்பி அனுப்புவதற்காக முதுமலையிலிருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன. ஊருக்குள் புதர்களின் மறைவில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்ட கும்கி யானைகள் களமிறக்கப்பட்டன. கோராஞ்சால் பகுதியில் இருந்த ஒரு யானை கூட்டத்தில் உயிரிழப்பை ஏற்படுத்திய யானை உள்ளதாக என ட்ரோன்களை பறக்கவிட்டு வனத்துறையினர் தேடினர். இந்த பணிகள் நேற்று 2வது நாளாக தொடர்ந்தது. வனத்துறையினர் 50க்கும் அதிகமானோர் பட்டாசுகளையும் வெடித்து யானைகளை விரட்ட முற்பட்டனர். மாலையில் திடீரென மழை பொழிந்ததால் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. இதனால் காட்டு யானைகளை அடர் வனத்துக்குள் திருப்பி அனுப்பும் பணிகள் கைவிடப்பட்டன. இந்த பணிகள் இன்று தொடங்கும் என்று வனத்துறையினர் கூறினர். கேரளாவில் நடைபெற்ற நேருக்கோப்பை பந்தயத்தில் படகுகள் சீறி பாய்ந்ததை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள புன்னம்புடா ஏரியில் ஆண்டுதோறும் படகு பந்தயம் நடைபெறும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற இருந்த நேருக்கோப்பை படகு பந்தயம் வயநாடு நிலச்சரிவு காரணமாக தள்ளிப்போனது. இதனையடுத்து தற்போது நடைபெற்ற போட்டியில் சுண்டன் வல்லம் என்று அழைக்கப்படும் 19 பாம்பு படகுகள் உட்பட 74 படகுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு துடுப்பு போட்டதால் நீரை கிழித்துச் சென்ற படகுகளை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் பார்த்து ரசித்தனர். ஆயிரத்தி 1952ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் நேரு ஆலப்புழாவிற்கு சென்றபோது
புன்னம்புடா ஏரியில் ஒரு பாம்பு படகிலிருந்து மற்றொரு படகிற்கு தாவி சென்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் பாம்பு படகு வடிவிலான கோப்பையை வழங்கியிருக்கிறார். இதனையடுத்து புன்னம்புடா ஏரி படகு பந்தயம் நேரு பெயரில் நடத்தப்பட்டு வருகிறது. ஜெர்மனியில் உள்ள டெஸ்லா தொழிற்சாலையில் அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்கள் மருத்துவ விடுப்பு எடுத்திருப்பது அந்நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி எலான் மஸ்கின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குரூன்ஹைடு பகுதியில் உள்ள டெஸ்லா ஆலையில் ஆகஸ்ட் மாதத்தில் 17% ஊழியர்கள் மருத்துவ விடுப்பு எடுத்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மஸ்க் தெரிவித்துள்ளார். முன்னதாக பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக டெஸ்லா நிறுவனத்தில் சமீப மாதங்களாக அவ்வப்போது உற்பத்தி தடைபட்டு வருகிறது. தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு எதிராக தொழிலாளர்கள் போராட்டம் செய்வதால் விநியோக சங்கிலி பாதிக்கப்படுகிறது. அதேபோல ஐரோப்பாவில் தேவை சுமார் 16% குறைந்துள்ளதும் நிறுவனத்திற்கு சவாலாக இருக்கிறது. பாலிவுட்டில் நடிக்க விரும்புவதாக பிரபல தென்கொரிய நடிகர் பார்க் சியோ ஜுன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தான் பாலிவுட்டை மிகவும் விரும்புவதாகவும் தனக்கு அங்கு வாய்ப்பு கொடுத்தால் மேலும் உயரம் செல்வேன் எனவும் கூறியுள்ளார். மேலும் ஒரு நடிகனாக தான் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருப்பதாகவும் தொடர்ந்து முன்னணி நடிகராக இருக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இவர் ஷீவாஸ் பிரட்டி, ஃபைட் ஃபார் மை வே, ரெக்கார்ட் ஆஃப் யூத் போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும், பாரசைட், த டிவைன் ஃபியூரி போன்ற பல்வேறு திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மெய்யழகன் படத்தை பார்த்துவிட்டு படக்குழுவினரை இயக்குனர் மாரி செல்வராஜ் பாராட்டியுள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பக்கத்தில், மனித வாழ்வின் ஏக்கமே பெரும் பிரியத்தில் உருவாகி வழிவதுதான் என்பதை எந்த சமரசமும் இல்லாமல் நிரூபித்து இருக்கிறார்கள் என்று பதிவிட்டுள்ளார். கார்த்தி அரவிந்த் சுவாமி கூட்டணியில் மெய்யழகன் திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. 96 திரைப்பட புகழ் பிரேம்குமார் இயக்கியுள்ள இந்த படத்தை 2D நிறுவனம் தயாரித்துள்ளது. மேலும் ஸ்ரீவித்யா, ராஜ்கரண் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். IPL மெகா ஏலத்திற்கான விதிமுறைகளை IPL நிர்வாக குழு வெளியிட்டுள்ளது. புதிய விதிமுறைப்படி அன்கேப்டு வீரராக தோனி மாறியதால் அடுத்த சீசனிலும் அவர் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 IPL தொடருக்கான மெகா ஏலம் விதிமுறைகளை இறுதி செய்வது தொடர்பான IPL நிர்வாக குழு கூட்டம் பெங்களூருவில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மெகா ஏலத்திற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி ஒவ்வொரு அணியும் 6 வீரர்களை மெகா ஏலத்திற்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்ளலாம். அதில் ஒரு அன்கேப்டு வீரரை கட்டாயமாக தக்க வைக்க வேண்டும் என்ற விதியும் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. வீரர்களை வாங்க அணிகள் 120 கோடி ரூபாய் வரை செலவு செய்யலாம். 2025 முதல் IPL தொடரில் விளையாடும் வீரருக்கு ஒவ்வொரு போட்டிக்கும் 7.5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வீரர்கள் IPL தொடரில் பங்கேற்க வேண்டும் என்றால் மெகா ஏலத்தில் நிச்சயம் பதிவு செய்ய வேண்டும். மெகா ஏலத்தில் பதிவு செய்யாத வெளிநாட்டு வீரர்கள் மினி ஏலத்தில் பங்கேற்க முடியாது. ஏலத்தில் எடுக்கப்பட்ட பிறகு தேவையில்லாத காரணத்தால் IPL தொடரிலிருந்து விலகும் வீரர்கள் 2 ஆண்டுகளுக்கு IPL தொடரில் பங்கேற்க தடை விதிக்கப்படும் என்றும், இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை 2027 வரை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போட்டிகளிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்ற இந்திய வீரர்கள் அன்கேப்டு பிளேயராக கருதப்படுவார்கள் என்ற விதி மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலமாக MS தோனியை CSK அணியால் அன்கேப்டு வீரராக தக்க வைக்க முடியும். இதனால் அடுத்த சீசனிலும் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவில் SS கோட்டை அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற வேட்டங்குடி கொள்ளுக்குடிப்பட்டி பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளன. 38.4 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த சரணாலயத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வெளி மாநிலங்களிலிருந்தும், ஆசியாவின் பிற நாடுகள், ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் ஏராளமான பறவைகள் வருகின்றன. இவை பிப்ரவரி மார்ச் மாதங்கள் வரை இங்கே இருந்து இனப்பெருக்கம் செய்த பின்னர் இருப்பிடம் திரும்புவது வழக்கம். கடந்த ஆண்டு மழை அளவு குறைந்து காணப்பட்டதால் பறவைகள் வருகை குறைவாக இருந்தன. இந்த ஆண்டு கண்மாயில் நீர் நிறைந்து காணப்படுவதால் பறவைகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளன. எதிர்வரும் நாட்களில் தொடர் விடுமுறை காலமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்ல வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதுவரை வேட்டங்குடி கொள்ளுக்குடிப்பட்டி பறவைகள் சரணாலயத்திற்கு அரசு பேருந்துகளோ தனியார் பேருந்துகளோ இல்லை. சுற்றுலா பயணிகள் எளிதாக பறவைகள் சரணாலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய வகையில் பேருந்து சேவைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். SRM பப்ளிக் பள்ளியின் 8ஆம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி பகுதியில் செயல்பட்டு வரும் எஸ்ஆர்எம் பப்ளிக் பள்ளியின் 8வது ஆண்டு விழா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உள்ள டிபி கணேசன் ஆடிட்டோரியத்தில் நடந்தது. பள்ளி முதல்வர் விஜயலட்சுமி ராஜா வரவேற்பு உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் பல்கலைக்கழகத்தை பின்பற்றி எஸ்ஆர்எம் பப்ளிக் பள்ளியும் சிறப்பாக செயல்படுவதாக தெரிவித்தார். We already competed to many universities in the country. But when I am speaking to your correspondent, he said, we also launched a satellite. We thought we are the only university first launched a satellite in 2012. Following that, your school also done it. Something great. இந்த விழாவில் பள்ளித் தலைவர் டாக்டர் பி சத்யநாராயணன், பள்ளி இயக்குநர் மணிமங்கை சத்யநாராயணன், பள்ளியின் தாளாளர் சுப்பிரமணியன், வாழ்வாதார கல்வி நிறுவனர் கண்ணன் கிரீஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் எஸ்ஆர்எம் கல்விக் குழுமத்தின் அங்கமாக திகழும் எஸ்ஆர்எம் பப்ளிக் பள்ளியின் அனைத்து வசதிகள் குறித்தும் மாணவர்களுக்கு பள்ளியில் கல்வி மற்றும் விளையாட்டுகளை கற்பிக்கும் செயல்முறைகள் குறித்தும் காணொலி வெளியிடப்பட்டது. At SRMPS, we are committed to cultivating the limitless potential of every student, enabling them to emerge as individuals poised for excellence. தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் 10 மற்றும் 12வது வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் பதக்கங்கள் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டன. சத்தியமங்கலம் அருகே கீழ்முடுதுறையில் திம்மராய பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாதத்தின் 2வது சனிக்கிழமை வழிபாடு நடைபெற்றது. இதில் திம்மராய பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுக்கு திருமஞ்சன சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. கருட வாகனத்தில் சுவாமி உலாவரும் வைபவமும் நடைபெற்றது. இதில் பங்கேற்று வழிபட்ட பக்தர்கள் தங்கள் விளைநிலங்களில் அறுவடை செய்த பயிர்களையும் காய்கறிகளையும் தாசர்களுக்கு படையலிட்டனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள பழமையான சீனிவாச பெருமாள் கோயிலில் புரட்டாசி 2வது சனிக்கிழமை வழிபாட்டில் பெருமாளுக்கு முத்தங்கி சேவை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பெருமாளை வழிபட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நவ திருப்பதி தலங்களில் புரட்டாசி 2வது சனிக்கிழமை வழிபாடுகள் களை கட்டின. ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, திருப்புளியங்குடி, இரட்டை திருப்பதி, பெருங்குளம், தென் திருப்பேரை, திருக்கோளூர் உள்ளிட்ட 9 தலங்களில் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டது. 2 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் அருகே கள்ளங்குறிச்சியில் தென் திருப்பதி என போற்றப்படும் கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலில் சுவாமி தரிசனத்திற்காக 1 கிலோமீட்டர் தூரம் வரை பக்தர்கள் வரிசையில் காத்திருந்தனர். கோவிந்தா முழக்கத்துடன் பெருமாளை வழிபட்ட அவர்கள் தங்கள் விளைநிலங்களில் விளைவித்த தானியங்களை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்த விபத்தில் வீட்டில் இருந்த நகைகள், ரொக்கப்பணம், ஆவணங்கள் உள்ளிட்டவை தீயில் கருகி சாம்பலாகின. இந்திரா நகரைச் சேர்ந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் மணிகண்டன் இவரது குடும்பத்தினர் அனைவரும் வெளியே சென்றிருந்த போது வீட்டில் தீப்பற்றி எரிவதை அக்கம் பக்கத்தினர் பார்த்துள்ளனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற சத்தியமங்கலம் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். எனினும் தீ விபத்தில் வீடு முழுவதும் எரிந்து சேதமானது. பீரோவில் இருந்த 8 சவர நகைகள், 95,000 ரூபாய் ரொக்கம், வீட்டின் பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை எரிந்து சாம்பலாகின. சமையல் எரிவாயு வெடித்ததே விபத்திற்கு காரணம் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நல்வாய்ப்பாக குடும்பத்தினர் அனைவரும் வெளியில் சென்றிருந்ததால் உயிரிழப்புகள் ஏதும் நேரிடவில்லை.
தென்காசி மாவட்டம் கடையத்தில் தோட்டத்தில் இருந்த நாயை சிறுத்தை தூக்கிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராமநதி அணை செல்லும் வழியில் அமைந்துள்ள அந்தோனிராஜ் என்ற ஆசிரியருக்கு சொந்தமான தோட்டத்தில் இருந்த சிறுத்தை அவரது வளர்ப்பு நாயை கொன்று கவிச் சென்றது. இந்த பகுதி வழியாகத்தான் விவசாய பணிகளுக்கும் அணைக்கட்டு கால்வாயில் குளிப்பதற்கும் நடைபயிற்சிக்கும் ஏராளமானோர் சென்று வரும் நிலையில் தற்போது சிறுத்தை நடமாட்டம் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி தங்களுக்கு தகவல் எதுவும் வரவில்லை என்று களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயத்தின் துணை இயக்குநர் இளையராஜா தெரிவித்துள்ளார். தகவல் வந்தால் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வர மீனவர்கள் 17 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களின் வலைகளையும் இலங்கை கடற்படை வெட்டி வீசியதாக கரை திரும்பிய மீனவர்கள் கூறுகின்றனர். இதனால் படகொன்றுக்கு 70-100,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலைப்படுகின்றனர். இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வானத்தை நோக்கி இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தி மீனவர்களை விரட்டி அடித்த நிலையில் தற்போது கைது நடந்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்த தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்த நிலையில் இந்த தாக்குதலும் கைதும் நடந்துள்ளது. சென்னையில் நாளை முதல் புதிதாக சாலைகளில் பள்ளம் தோண்ட அனுமதி இல்லை என மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக பள்ளம் தோண்டப்பட்டு பல துறைகளின் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். அவ்வப்போது பெய்யும் மழையால் தண்ணீர் தேங்கி பள்ளம் இருப்பதே தெரியாமல் விபத்தை சந்திக்க நேர்வதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் நாளை முதல் சென்னையில் புதிதாக சாலைகளில் பள்ளம் தோண்டும் பணிகள் நிறுத்தப்படுவதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மறு உத்தரவு வரும் வரை பள்ளம் தோண்டும் பணி நிறுத்தப்படுவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சேவைத்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அதில் அவசர தேவைகளுக்கு மட்டும் மாநகராட்சி அனுமதி வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் முன் அனுமதி பெறாமல் தவேகாவினர் கொடிக்கம்பம் சிறப்பு நிகழ்ச்சி நடத்த முயன்றனர். மாநகராட்சிக்குட்பட்ட ராஜாஜிபுரத்தில் தவேகா சார்பில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் கொடி ஏற்றவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் கட்சியினர் ஏற்பாடு செய்துள்ளனர். ஆனால் அதற்காக தவேகாவினர் காவல்துறையிடம் எந்தவித அனுமதியும் பெறவில்லை. அங்கு சென்ற கருங்கல் பாளையம் காவல்துறையினர் உரிய அனுமதியின்றி எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என அறிவுறுத்தினர். அப்போது அங்கு ஏராளமானோர் கூடியதால் அசாதாரண சூழல் உருவாகியது. உரிய அனுமதி பெற்ற பிறகு நிகழ்ச்சியை நடத்துவதாக தமிழக வெற்றி கழகத்தினர் கடிதம் மூலம் உறுதியளித்து கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக 15 மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தன. வீடுகளில் இருந்த பொருட்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வத்தலகுண்டு பகுதி முழுவதும் வெள்ளக்காடாய் காட்சியளித்தது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். முனியாண்டி கோயில் ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் கரையில் இருந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மேலும் 15 மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்ததால் அங்கிருந்தவர்கள் சமுதாய கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இருசக்கர வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் வீடுகளில் சிக்கியிருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர். காட்டாற்று வெள்ளம் காரணமாக காந்திநகர் காமராஜபுரம் இணைப்பு சாலை துண்டிக்கப்பட்டது. மழை வெள்ள சேதம் குறித்து வருவாய்த்துறையினர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். வங்கதேசத்திற்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர் மயங்க் யாதவ் இடம்பெற்றுள்ளார். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல் நிதிஷ்குமார் ரெட்டி, சிவம் தூபே, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி ஆகியோரும், ஜிதேஷ் சர்மா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, மயங்க் யாதவ் ஆகியோரும் அணியில் இடம் பிடித்துள்ளனர். மயங்க் யாதவ் முதல் முறையாக இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா வங்கதேசம் இடையிலான T20 தொடர் வரும் 6 தேதி தொடங்க உள்ளது. சென்னையை அடுத்த அம்பத்தூரில் 500 கிலோ குட்கா பொருட்களை கடத்தியவர் கைது செய்யப்பட்டார்.
புழல் அம்பத்தூர் சாலையில் வாகன சோதனையின் போது கார் ஒன்று நிற்காமல் சென்றுள்ளது. மடக்கி பிடித்து சோதனை செய்த காவல்துறையினர் காரில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் இருப்பதை கண்டறிந்தனர். குட்கா கடத்தி வந்த கண்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது ஏற்கனவே குட்கா கடத்தல் வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையில் பொலனறுவை மாவட்டத்தில் கதிருவெள பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த முதலை பிடிக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் விடப்பட்டது. மக்கள் நீராடுவதற்கு பயன்படுத்தும் நீர்நிலை ஒன்றின் அருகில் முதலை நடமாடி வந்தது. இதனால் மக்கள் அப்பகுதியில் அச்சத்துடனேயே இருந்து வந்தனர். இதைத் தொடர்ந்து வன உயிரின பாதுகாப்பு அதிகாரிகள் முதலையை பிடித்தனர். பின்னர் அந்த 10 அடி நீள முதலை பாதுகாப்பான இடத்தில் விடப்பட்டது. இந்தியாவின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டில் 6.5% முதல் 7% வரை வளர்ச்சியடையக்கூடும் என தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பொருளாதார சூழல்களில் சவால்கள் நிறைந்திருந்தாலும் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையிலேயே இருப்பதாக அவர் கூறியுள்ளார். கொரோனாவுக்கு பிறகான நாட்களில் உலக நாடுகளில் வர்த்தகம் மந்த நிலையில் இருப்பதாக தெரிவித்த அவர், அரசின் கடன் வட்டி விகிதங்கள், நிதி மேலாண்மை உள்ளிட்டவைகளால் வளர்ச்சி பாதையில் இருப்பதாக அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு பிறகான நாட்களில் உள்நாட்டில் பொருளாதார மேலாண்மை வலுவாக இருந்ததே ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டதாக அனந்த நாகேஸ்வரன் கூறியுள்ளார். நிதி சந்தைகளும் வங்கித்துறையும் சிறப்பாக உள்ளதாகவும் நடப்பு கணக்கு இருப்பில் எவ்வித பாதிப்பும் இல்லை எனவும் அனந்த நாகேஸ்வரன் கூறியுள்ளார். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதாக சமூக வலைதளத்தில் போலி விளம்பரம் செய்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரிடம் 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் சென்னையில் கைது செய்யப்பட்டார். பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் அடையலாம் என சமூக வலைதளத்தில் வெளியான விளம்பரத்தை நம்பி சாய்நாத் என்பவர் ஒரு நிறுவனத்தில் பல தவணைகளாக 18 லட்சம் ரூபாயை முதலீடு செய்ததாக தெரிகிறது. சில வாரங்களுக்கு முன் சாய்நாத் தான் முதலீடு செய்த 18 லட்சம் ரூபாயை திரும்ப எடுப்பதற்கான இணையதள பக்கத்தில் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த நிறுவனத்தின் இணையதள பக்கம் தானாக முடங்கியது. தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்ற போதும் முடியாமல் போனது. தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சாய்நாத் சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி போலி பங்குச்சந்தை முதலீட்டு நிறுவனத்தை நடத்தி வந்தவர் சென்னையில் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதன் தொடர்ச்சியாக சென்னை திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து திண்டுக்கலுக்கு அழைத்துச் சென்றனர். திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவில் SS கோட்டை அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற வேட்டங்குடி கொள்ளுக்குடிப்பட்டி பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளன. 38.4 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த சரணாலயத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆசியாவின் பிற நாடுகள் ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் ஏராளமான பறவைகள் வருகின்றன. இவை பிப்ரவரி மார்ச் மாதங்கள் வரை இங்கே இருந்து இனப்பெருக்கம் செய்த பின்னர் இருப்பிடம் திரும்புவது வழக்கம். கடந்த ஆண்டு மழை அளவு குறைந்து காணப்பட்டதால் பறவைகள் வருகை குறைவாக இருந்தன. இந்த ஆண்டு கண்மாயில் நீர் நிறைந்து காணப்படுவதால் பறவைகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளன. எதிர்வரும் நாட்களில் தொடர் விடுமுறை காலமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்ல வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதுவரை வேட்டங்குடி கொள்ளுக்குடிப்பட்டி பறவைகள் சரணாலயத்திற்கு அரசு பேருந்துகளோ தனியார் பேருந்துகளோ இல்லை. சுற்றுலா பயணிகள் எளிதாக பறவைகள் சரணாலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய வகையில் பேருந்து சேவைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிரபல துணிக்கடையில் 6 ரூபாய்க்கு துணிகள் விற்கப்பட்டதால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த நிறுவனத்தின் 6ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி 6 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை என அறிவிக்கப்பட்டது. இதனை அறிந்து ஏராளமானோர் போட்டி போட்டு கொண்டு துணிகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். கடைக்குள் கூட்டம் அதிகரித்ததால் கடையின் ஷட்டர் மூடப்பட்டு கடைக்குள் இருப்பவர்களுக்கு மட்டுமே விற்பனை நடைபெற்றது. மெக்சிகோவில் ஜான்சுராவளியால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 95 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளதால் நாட்டின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. வெள்ளத்தில் சிக்கியவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். சிலி நாட்டில் கருக்கலைப்புக்கு சட்ட அனுமதி கோரி ஏராளமான பெண்கள் பேரணி நடத்தினர். சர்வதேச பாதுகாப்பான கருக்கலைப்பு தினத்தை ஒட்டி நடைபெற்ற பேரணியில் பச்சை நிற உடைகள் அணிந்து நடனமாடியும் பாடல்கள் பாடியும் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர்.
கருக்கலைப்புக்கு சட்ட அனுமதி வேண்டும் என அவர்கள் முழக்கம் எழுப்பினர். போர்ச்சுகல் நாட்டில் நேட்டோ நாடுகளின் ரோபோட்டிக் வாகனங்கள் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. இதில் ஓட்டுநர் இல்லாத படகு, ஆயுதம் தாங்கிய ரோபோக்கள் என பல வகையான அதிநவீன தொழில்நுட்பங்கள் இடம்பெற்றிருந்தன. ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் பரப்புரைகள் பரபரப்பாக நடந்து வருகின்றன. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளது. கிராமப்புறங்களிலிருந்து கல்லூரிக்கு செல்லும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஸ்கூட்டர் வழங்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. குறைவான கட்டணத்தில் உயர்தர கல்வி வழங்கப்படும், ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மகளிர் கல்லூரி அமைக்கப்படும், கல்வி நிலையங்களில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2,100 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என பாஜக உறுதியளித்துள்ளது. 18 முதல் 60 வயது வரையிலான பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய், முதியோர் மற்றும் விதவைகளுக்கு மாதம் 6,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. 2,00,000 இளைஞர்களுக்கு உத்தரவாதமான வேலை வழங்கப்படும் என்று பாஜக கூறியுள்ளது. 2,00,000 அரசு வேலைகள் வெளிப்படையான முறையில் நிரப்பப்படும், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை முறைப்படுத்த தனி வாரியம் அமைக்கப்படும், அரசு வேலைகளில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது. 24 விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்கப்படும் என பாஜக உறுதியளித்துள்ளது. விவசாயிகளுக்கு நல ஆணையம் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் பௌத்தர்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கொழும்புவில் உள்ள ஐநா அலுவலகம் முன் புத்த மத துறவிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். வங்கதேசத்தில் நடந்து வரும் தாக்குதல்களை இலங்கை உற்று நோக்கி வருவதாகவும் விரைவில் அழுத்தம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். தொழில் நகரமான திருப்பூரில் 100க்கும் அதிகமானோருக்கு போலி தகவல்களை வைத்து ஆதார் அட்டை தயாரித்து கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். வங்கதேசத்தினரிடமிருந்து போலி ஆதார் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதனை தயாரித்து கொடுத்ததாக மாரிமுத்து என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 100 ஆதார் அட்டைகளை போலியாக தயாரித்து விற்றுள்ளார். மாநகராட்சி அலுவலகத்தில் மனு எழுதி கொடுப்பவராக வேலை செய்து வந்த அவர் எவ்வித ஆவணங்களும் இன்றி திருப்பூருக்கு வருவோருக்கு 7,000 ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு ஆதார் அட்டை தயாரித்து விற்றுள்ளார். இதற்காக அரசு மருத்துவர் ஒருவரிடம் இருப்பிட சான்றுக்கான கையொப்பம் பெற்றதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக பட்டியல் தயார் செய்து விசாரணை நடத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர் கனமழை காரணமாக மஞ்சளார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மஞ்சளார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு நீர்வரத்து 184 கன அடியாக உயர்ந்துள்ளது. 57 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 55 அடியை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுவதும் 2 மதகுகள் வழியாக மஞ்சளார் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மஞ்சளார் ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்த இளைஞர் உயிரிழந்தார். அவரது இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். கெங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நிலப்பிரச்சினை குறித்து நடந்த சமாதான கூட்டத்தில் தனக்கு சாதகமான முடிவு வராததால் அவர் தீ குளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி வளத்தி காவல் நிலையம் முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினர் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி பொள்ளாச்சி அருகே பிரசித்தி பெற்ற ராமர் கோயிலில் 1,000கணக்கானோர் வழிபாடு செய்தனர். மேலும் பொள்ளாச்சி சம்பே கவுண்டன் புதூர் மற்றும் நஞ்சே கவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்த பாரதி வள்ளி உயிலி கும்மியாட்ட கலைக்குழுவினர் சார்பில் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்றம் நடைபெற்றது.
இதில் சிறுமிகள் முதல் பெரியவர்கள் வரை 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய நடனமான வள்ளி கும்மியாட்டம் ஆடினர். கர்நாடகாவின் புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலின் உண்டியல் பணத்தை பூசாரிகள் கட்டுக்கட்டாக திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மைசூர் சாலையில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இங்கு வைக்கப்பட்டுள்ள உண்டிகளில் பக்தர்கள் காணிக்கை செலுத்தி செல்கின்றனர். இவ்வாறு பக்தர்கள் செலுத்தும் பணம் கோயில் நலப்பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த காணிக்கை பணத்தை கோயில் பூசாரிகள் மற்றும் டிரஸ்டிகள் இணைந்து 500 ரூபாய் கட்டுகளை திருடும் காட்சிகள் கண்காணிப்பு கேமரா வழியை தெரிந்துள்ளது. திருட்டில் ஈடுபட்ட ஹனுமந்தப்பா, கோபிநாத், ஸ்ரீனிவாஸ், அசோக் ஆகியோர் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது.